கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவின் நம்பிக்கைக்குரியவரான ஷோபா கரந்தலாஜி மத்திய அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கர்நாடகாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்கிற பெருமை கொண்ட ஷோபா கரந்தலாஜி அரசியலில் அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர். உடுப்பி சிக்கமங்களூர் தொகுதியில் இருந்து லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஷோபா கரந்தலாஜி. அந்த மாநிலத்தின் சுயேட்சை எம்பி சுமலதா அம்பரீஷ் மற்றும் பாஜகவின் மங்கள் அங்கடி ஆகியோரும் பெண் எம்பிக்களாக உள்ளனர். ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் ஷோபா கரந்தலாஜி அளவுக்கு அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவம் இல்லாதவர்கள். 2019 மக்களவைத் தேர்தலில் 3.49 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஷோபா கரந்தலாஜி. கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் பெற்ற மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இதுதான். எடியூரப்பா லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதற்கடுத்து பெரும்பான்மையாக இருக்கும் ஒகாலிகா சமூகத்தைச் சேர்ந்தவர் ஷோபா கரந்தலாஜி. லிங்காயத்துகளுக்கு மட்டுமே பாஜக முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்க ஷோபா கரந்தலாஜி மத்திய அமைச்சராக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏபிவிபி உறுப்பினராக மாணவர் பருவம் தொட்டே வலதுசாரி சிந்தனையாளராக அறியப்படுபவர். பின்னர் RSSஇன் மகளிர் பிரிவு தலைவராக இருந்தார். எடியூரப்பாவின் நிழல் என அழைக்கப்படும் ஷோபா கரந்தலாஜி முதன் முதலில் 2004 கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2008 பெங்களூரு யஷ்வந்த்பூர் தொகுதியில் இருந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார். கர்நாடக அரசாங்கத்தில் உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ், எரிசக்தி மற்றும் ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்துராஜ் உள்ளிட்ட பல அமைச்சகங்களை அவர் வகித்துள்ளார். அப்போது ஷோபா கரந்தலாஜேவிற்கு கட்சிக்குள் சில ஆண் அமைச்சர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர். 2009 எடியூரப்பாவுக்கும் கட்சியில் அவருடைய போட்டியாளராக உருவெடுத்த சுரங்கமன்னன் ஜனார்த்தன ரெட்டிக்கும் கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது. சமரசம் செய்ய பாஜக மேலிடம் முயன்றபோது ஷோபா கரந்தலாஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் ஜனார்த்தன ரெட்டி. இதனால் அமைச்சரவையில் இருந்து விலகினார் ஷோபா கரந்தலாஜி. ஷோபா கரந்தலாஜி சர்ச்சைகளுக்கும் தீவிர வலதுசாரி சிந்தனைகளுக்கும் சொந்தக்காரர். ஜிஹாதிகள் 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ய முயன்றனர் என தவறாக குற்றம் சாட்டியதால் 2017 இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இரண்டு சமூகங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தி வதந்தி பரப்பப்பட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2020 ஜனவரியில் கேரளாவின் மலப்புரத்தில் உள்ள இந்து குடும்பங்கள் சிலர் குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்ததற்காக அந்த ஊர்க்காரர்கள் தண்ணீர் வழங்கவில்லை என பொய்யாக குற்றம் சுமத்தினார் ஷோபா கரந்தலாஜி. எனவே அவர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கிறிஸ்தவர்கள் தடுப்பூசிகளுக்கு எதிரானவர்கள் என்றும் இவர் வதந்தி பரப்பியதாக 2021 மே மாதம் மங்களூருவில் உள்ள பாண்டீஸ்வர் போலீசில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது.